அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்த வகுப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருந்தைகள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்று மூன்றாவது நாளாக உங்களோடு நான் சந்திப்பதை விட்டு மகிழ்வடைகின்றேன். இன்றைய வகுப்பிலே நாங்கள் நேற்று பார்க்கப்பட்ட விடயத்திலே இருந்து இரண்டொரு விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த விடயத்தை தெரியப்படுத்துவது ஒரு நோக்கமாகவும் இந்த நடைபெறப்போகிற பரீட்சை வினாத்தாள் எவ்வாறான ஒரு வடிவத்தோடு வரலாம் என்று நான் எதிர்வு கூறுகின்ற விடயம் இன்னொரு பக்கமாகவும் அதற்கு பிற்பட தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே இருந்து பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு காலப்பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதும் என்னுடைய நோக்கமாக வச்சுக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நாங்கள் நுழையலாம் என கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே நாங்கள் நேற்று பார்த்தோம் இந்த ஒரு வெண்மணல் கிராமம் காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நாவலிலே கிராமிய சூழலுடைய சித்தரிப்பு என்ன என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே எங்களுடைய நேரமும் சரியாக அமைந்து விட்டது. அந்த அடிப்படையிலே கிராமிய சூழல் என்கின்ற போது நாங்கள் எல்லாரும் அது பற்றி கணக்க பெருசாக யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே நிச்சயமாக கிராமிய சூழலிலே வாழுகின்றவர்கள்தான். ஆகவே அந்த கிராமத்தினுடைய வீடு அமைப்பு முறைகள் எவ்வாறு இருக்கிறது, வீதி அமைப்பு முறைகள் எவ்வாறு இருக்கின்றன, அந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்களுடைய உணவுகள் எவ்வாறு இருக்கின்றன, அவருடைய உடையமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, அவருடைய தொழில் முயற்சிகள் எவ்வாறு இருக்கின்றன, அவர்களுடைய அடிப்படையான சில பண்பாட்டு அம்சங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது பற்றி நாங்கள் ஓரளவுக்கு துளையிட்டு பார்ப்பமாக இருந்தால் அந்த விடயம் இந்த கிராமிய சூழல் சித்தரிப்பை நிச்சயமாக நிறைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கும். உண்மையிலே வீடை நாங்கள் பார்க்குகின்ற போது ஒரு இரண்டு அறை கொண்ட ஒரு வீடாக, ஒரு பெரிய பிராந்தை சார்ந்த ஒரு வீடாக, அங்கே களிமண் சுண்ணாம்பு பூச்சினால் பூசப்படுகின்ற ஒரு வீடாக, மேலே அநேகமான வீடுகள் கூரையினாலே வேயப்பட்டிருக்கின்ற வீடாக காட்சியளிக்கிறது என்று சொல்லப்படுவதன் ஊடாக அந்த கிராமத்தினுடைய சூழலுடைய வீடமைப்பு முறையினை எங்களால் சரியாக இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீட்டை சுற்றி அவர்கள் கிடுகுவேலி அடைத்திருக்கின்ற முறைமையினை நாங்கள் பார்க்கிற போது அது கிராமத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுகின்ற சாயல் கொண்டதாக இருக்கிறது என்பதனை நாங்கள் குறிப்பிட்டுவதன் ஊடாக அந்த கிராமிய சூழல் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலே அங்கே இருக்கிற வீதி அமைப்பு முறைகளை பார்க்கிற போது அந்த வீதியானது ஒரு மாட்டு வண்டில் செல்லக்கூடிய வசதி வாய்ப்போடு இருக்கின்ற அந்த வீதியாகவும், ஒற்றையடி பாதை தாங்கிய ஒரு வீதியாகவும், சைக்கிள்கள் செல்லுகின்ற ஒரு வீதியாகவும், அந்த வீதிகளிலும் மனப்பாங்கு நிறைந்திருக்கிறது என்கின்ற செய்தியை ஆசிரியர் குறிப்பிடுவதனூடாக அந்த வீதி அமைப்புகள் ஒரு கிராமிய சூழலுக்கு ஏற்ற விதத்திலே கிராமத்தினுடைய போக்குகளை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கிறது என்பதனை வானான ராசரத்தினம் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற கிராமிய சூழலிலே வாழுகின்ற மக்கள் உண்மையிலே அங்கே புட்டு மற்றும் நண்டு கறி மற்றும் அவர்களுக்கு விருப்பமான சில சுவாரஸ்யமான உணவுகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். அந்த பிரதேசத்துக்கு உரித்தான சில உணவுகளை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். தயிராக இருக்கலாம், பிட்டாக இருக்கலாம், அதே மாதிரி இறைச்சி கறியாக இருக்கலாம். இவைகள் அந்த கிராமத்துக்கு உரித்தான சாப்பாடாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சாப்பாட்டினுடைய தன்மையை ஒப்பிட்டு பார்க்கிற போதும் அந்த விடயம் ஒரு கிராமிய சூழலை நிச்சயமாக புடம்போட்டு காட்டுவதாக இருக்கின்றது. அதே மாதிரி அவருடைய உடையமைப்பை பார்க்கிற போது கிராமிய சூழலை நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுகின்ற தன்மை கொண்டவையாக இருக்கிறது. உண்மையிலே பெண்கள் வந்து அங்கே சாரி உடுக்கின்ற ஒரு தன்மையினையும், அதே மாதிரி ஆண்கள் வந்து வேட்டி சால்வை உடுக்கிறது பிரதானமான ஒரு உடையமைப்பாக காட்டப்படுகின்ற போது அந்த உடை அமைப்பு உண்மையிலே அந்த கிராமிய சூழலுக்கு ஏற்ற விதத்திலே அமைந்திருக்கிறது என்பதனை ஆசிரியர் காட்டுவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கிராமிய சூழலுக்குள்ளே அவருடைய தொழில் முறைகள், அதாவது காவுதடியே காவி சென்று பால் கொண்டு வருகிற விடயமாக இருக்கலாம், வயல் புலங்களிலே விவசாயம் செய்கின்ற முயற்சிகளாக இருக்கலாம், அந்த தயிரை விற்பனை செய்கின்ற முயற்சியாக இருக்கலாம், அந்த வெண்மண தரையை ஒதுக்கி அங்கேயும் பசுமையைப்படக்கூடிய விதத்திலே கத்தரி தக்காளி வண்டி போன்ற
பயிற்சிகளை மேற்கொள்ளுகின்ற முறைமைகளாக இருக்கலாம். இந்த தொழில்களை குறிப்பிடுவதன் ஊடாக அந்த தொழில் அந்த கிராமத்தினுடைய சூழல்களை அந்த கிராமத்தினுடைய பின்னணிகளை நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த கிராம மக்கள் பொதுவாக இறை வழிபாட்டோடு ஒன்றித்தவர்கள், இறை நம்பிக்கையோடு நிச்சயமாக பின்னி பிணைந்தவர்கள். அதனையும் ஆசிரியர் மிக தெளிவாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். உண்மையிலே அவருடைய நெத்தியிலே விபூதி பூச்சு பூசுகின்ற ஒரு தன்மை, அதை விட ஆலயத்திலே நேத்தி வைக்கின்ற விடயங்கள், அந்த ஆலயத்துக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுகின்ற விடயங்கள், கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் அந்த திருவிழாக்களை மிக அற்புதமாக எல்லோரும் கூடி செய்கின்ற அந்த செயல்பாடுகள் உண்மையிலே அந்த கிராமத்துக்கு உரித்தான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. நாங்கள் இன்று பல பேர் நாங்கள் கோயில் வாசலுக்கே செல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறு சென்றாலும் இறைவனையே கைகூப்பி வணங்காத ஒரு தன்மை கூட காணப்படுகிறது. ஆகவே அவ்வாறான நிலைமை அல்லாமல் இந்த அலங்கனி பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் இறை உணர்வோடு பக்தி உணர்வோடு அந்த கிராமத்துக்குரிய தனித்துவமான சூழல்களோடு அவர்கள் சேர்ந்து வாழுகின்ற அந்த ஒன்றித்த நிலைமை உண்மையிலே கிராமத்தினுடைய சூழலை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுவதாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த கிராமத்தினுடைய சூழலிலே அந்த கிராமத்துக்கு உரித்தான மொழி அமைப்புகள் இருக்கின்றன. யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு ஒரு வகையான மொழி, மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு ஒரு வகையான மொழி, ஆகவே திருவண்ணாமலை பிரதேசத்துக்கும் ஒரு வகையான தனித்துவமான மொழி இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே அந்த ஆலங்கனி பிரதேசத்திலே கையாளப்படுகின்ற படலையாக இருக்கலாம், அல்லது கதவாக இருக்கலாம், அல்லது கிடுகு வேலி என்று சொல்லப்படுகிற விடயமாக இருக்கலாம், அல்லது கொல்லை என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலாக இருக்கலாம், இவையெல்லாம் அந்த கிராமத்துக்கு உரித்தான சொற்களை ஆசிரியர் காட்டி அந்த கிராமத்தை ஆசிரியர் சீர்தூக்கி காட்டுவதை உண்மையிலே எங்களால் இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த பிரதேசத்தினுடைய சித்தரிப்பு, அதாவது உண்மையிலே இந்த பிரதேசம் ஒரு மணப்பாங்கான பிரதேசம், இந்த பிரதேசத்திலே ஆலமரம் இருக்கிறது, கேணி இருக்கிறது, இந்த பிரதேசத்திலே மணல் தரைகள் வியாபித்து காணப்படுகிறது, இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் என்னென்ன தொழில்களை செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த பிரதேசத்தை அப்படியே அவர் படம் பிடிச்சு காட்டுகின்ற அந்த நிகழ்வு உண்மையிலே அந்த கிராமத்தினுடைய சூழலை நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, அந்த அவருடைய வாழ்வியல்லே இருக்கிற பண்பாட்டு கூறுகள், உதாரணமாக அங்கே வருடப்பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுகிற விடயமாக இருக்கலாம், அந்த வருடப்பிறப்புக்கு அவர்கள் கைவிசேஷம் கொடுத்து பரிமாறுகின்ற விடயங்களாக இருக்கலாம், அந்த வருடப்பிறப்பிலே அவர்கள் புதிய ஆடைகளை அணிகின்ற விடயங்களாக இருக்கலாம், அந்த வருடப்பிறப்பை உற்றார் உறவினரோடு ஒன்றித்து கொண்டாடுகின்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். இந்த பண்பாட்டு அம்சங்கள் உண்மையிலே அந்த கிராமத்துக்கு உரித்தான ஒரு பண்பாட்டு அம்சமாக இருக்கிறது. கல்யாணம் கட்டாத பொம்பளை பிள்ளைகள் தங்களுடைய நெத்தியிலே சார்ந்து பட்டு வைக்கிற விடயமாக இருக்கலாம். அதே மாதிரி இறந்தவர்களுக்குரிய அந்த அந்தியேட்டி கிரியைகளை செய்கின்ற விடயங்களாக இருக்கலாம். இவ்வாறான பல பண்பாட்டு கூறுகள் இருக்கின்றன. அந்த பண்பாட்டு கூறுகள் அனைத்தையுமே இந்த கிராமம் பின்பற்றுகிறது என்று குறிப்பிடப்படுவதன் ஊடாக நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்ற சகல விடயங்களையும் நாங்கள் உற்று நோக்கி பார்க்கிற போது உண்மையிலே அந்த கிராமத்துக்குரிய பண்பாடுகளை அந்த கிராமத்தினுடைய தனித்துவங்களை ஆசிரியர் சீர்தூக்கி காட்டுகிறார். ஆகவே ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலிலே கிராமிய சூழல் தாராளமாக வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு சொல்லி நீங்கள் நிச்சயமாக அந்த கேள்விக்குரியபடியே உங்களால் நிறுவிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இவ்வாறு நாங்கள் பல கோணங்களிலே பல நிலைகளிலே நாங்கள் நிச்சயமாக அந்த வெண்மணல் கிராமத்தை பார்த்தாலும் இந்த வெண்மணல் கிராமத்தின் ஊடாக நீங்கள் என்ன படிப்பனவுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த விடயம் நிச்சயமாக நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். இந்த நாவலை நாங்கள் கற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன படிப்பனவை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அந்த படிப்பனவிலே முதலாவதாக காணப்படுகின்ற படிப்பனவு காத்திருப்பின் மூலம்தான் ஒரு முன்னேற்றத்தை கண்டுகொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற படிப்பனவினை நான் இந்த நாவலை வாசித்து முடித்த பிற்பாடு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த படிப்பனவு உங்களுடைய மனதுக்குள்ளே நிச்சயமாக பதிந்திருத்தல் படல் வேண்டும். ஏனென்றால் அங்கே சின்னத்தம்பி வாத்தியார் மிக சிறப்பாக சொல்லுகின்றார், இப்போது இரண்டு கட்டிடங்கள், இந்த பிரதேசத்தை சார்ந்த 14 ஆசிரியர்கள், இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக இப்போது இது காணப்படுகிறது, இன்னும் பல பட்டதாரிகள், இன்னும் பல டாக்டர்கள், இன்னும் பலர் இங்கே இன்ஜினியர்கள் உருவாக இருக்கிறார்கள். இத்தகைய ஒரு வளர்ச்சியானது காத்திருப்பினூடாகத்தான் நிச்சயமாக அடையக்கூடியதாக இருந்தது. 20 வருடங்கள் நான் இந்த நிலையை அடைவதற்காக காத்திருந்தேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடப்படுவதன் ஊடாக காத்திருப்பினூடாக ஒரு வெற்றியை சந்தித்துக் கொள்ளப்பட முடியும், காத்திருப்பினூடாக ஒரு இலட்சியத்தை நாங்கள் நிச்சயமாக நிறைவேறிக் கொள்ளப்பட முடியும் அல்லது நிறைவேற்ற முடியும் என்கின்ற அந்த தன்மையினை
இந்த நாவல நூடாக வாசிக்கின்ற போது நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு படிப்பனவாக நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே ஒரு இதும் ஒரு படிப்பனவாக பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்பதன் ஊடாகத்தான் அந்த சமூகம் முன்னேற்றத்தை அடைந்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற படிப்பனவினையும் இந்த நாவலை வாசிக்கின்ற போது நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற அனுபவங்களாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தாமோதரமுல்லை சவுந்தரமாகிய இந்த இரண்டு பாத்திரங்களுடைய காத்திருப்பு உண்மையிலே அந்த காத்திருப்பின் பிற்பட தங்களுடைய காதல் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்பது, ஏலவே நான் சொல்லப்பட்ட காத்திருப்பினூடாகத்தான் ஒரு முன்னேற்றம் அடையப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றுக்கு மேலும் வலிச்சேர்க்கின்ற ஒரு படிப்பனவாக அமைந்து கொள்ளுகிறது என்பதனை நாங்கள் படிப்பனவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு படிப்பனவாக இந்த சமுதாயத்திலே நாங்கள் சாதி வேறுபாடு பார்க்க கூடாது. அந்த படிப்பனவினை நான் இந்த நாவலை வாசித்து முடித்த பிற்பாடு நான் அறிந்து கொண்டேன் என்பதனை நீங்கள் படிப்பனவாக பெற்றுக் கொள்ளப்படல் வேண்டும். ஏனென்றால் அந்த சமுதாயத்திலே இறுக்கமான சாதி கட்டமைப்புகள் இருக்கிறது. ஏனெனில் அங்கே அதாவது சாதியிலே குறைந்த ஆக்களுக்கு செம்பிலே தண்ணி கொடுக்கிற தன்மை இல்லாமல் இருந்திருக்கிறது. சாதியிலே குறைந்த ஆக்கள் ஆலயத்திலே அங்க பிரதட்சணை செய்வதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டிருக்கிறது. சாதியிலே குறைந்த ஒரு பிள்ளையை திருமணம் செய்தால் கூட தங்களுடைய சொந்த பிள்ளையே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற ஒரு பக்கம் காணப்படுகிறது. ஆகவே இந்த செய்திகள் எங்களுக்கு எதனை எடுத்து காட்டுது என்று சொல்லி சொன்னால், இந்த சமுதாயத்திலே சாதி பிரச்சனை களையப்பட வேண்டும், அந்த சாதி வேறுபாடுகள் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு படிப்பனவு நாங்கள் இந்த நாவலை பெற்று வாசிப்பதனூடாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் மாணவ செல்வங்களே. அது மட்டுமல்ல, இன்னொரு படிப்பனவு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த இள வயதில நாங்கள் குடிப்பழக்கங்களை நிப்பாட்டி கொள்ளப்பட வேண்டும். இந்த இள வயதுல வந்து உண்மையில நாங்கள் திருமணம் செய்கின்ற முறைமைகளையும் நாங்கள் நிப்பாட்டி கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதுதான் இள வயதுல குடிக்கிற தன்மையை நிறுத்தி இள வயதுல திருமணம் செய்கிற முறைமைகளை நாங்கள் நிறுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயத்துல நாங்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட முடியும், புதிய லட்சியத்தை அடைந்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு படிப்பனவினை நாங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இது மட்டுமல்ல, இறுதியாக இன்னொரு படிப்பனவை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையிலே எத்தகைய இடர்கள் எத்தகைய துன்பங்கள் நாங்கள் சந்தித்தாலும் நாங்கள் முன்னுக்கு வச்ச காலை பின்வாங்க கூடாது. அற தொடர்ச்சியாக சங்கிலி கோர்வையாக நாங்கள் தொடர்ச்சியாக நின்று அந்த பணியினை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு படிப்பனவையும் நாங்கள் நிச்சயமாக இந்த நாவலினூடாக பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், அங்கே தாமோதரம் பிள்ளை உண்மையிலே அவர் தன்னுடைய தந்தையினுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு உயர்கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாவிட்டாலும் கூட அந்த பல்கலை கட்டடங்களை பார்த்து கொண்டு தான் ஒரு பட்டதாரியாக மாற வேண்டும் என்று அவன் நினைக்கிற விடயமாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய சகோதரங்களை நிச்சயமாக படிப்பிக்க வேண்டும் என்று கருதுகின்ற விடயங்களாக இருக்கலாம். ஆகவே தான் மேற்கொண்டு அந்த கல்வி நோக்கிய பயணத்திலே முன்னேறுகின்ற செயற்பாடுகள் காட்டப்படுவதனூடாக நாங்கள் தந்தையினுடைய மரணம் அல்ல, இன்னும் இதைவிட கொடிய பல துன்பங்கள் துயரங்களை எங்களை சார்ந்தாலும் சேர்ந்தாலும் நாங்கள் நிச்சயமாக எண்ணிய இலக்கிலே இருந்து மாறுபாடு அற்றவர்களாக செயற்படுவோமாக இருந்தால் புதிய இலக்கினை அடைந்து கொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற படிப்பனவினையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் வினாக்களை பல கோணங்களிலே பல பக்கங்களிலே நிச்சயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மாணவ செல்வங்களே. இதை விட இன்னும் ஒரு கேள்வி நீங்கள் பாருங்கோ, ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலில் ஆனா கேள்வி ஆலங்கேணி என்ற கிராமம். ஆகவே இந்த கேள்வியில ஆலங்கேணி என்ற கிராமம் என்ற உடனே நீங்கள் நிச்சயமாக மனம் விரும்பி ஆசையாக அந்த கேள்விக்குரிய விடையை நீங்க கொடுக்கலாம். ஏனென்றால் அது ஒரு மணற்பாங்கு நிறைந்த ஒரு பிரதேசம். அங்கே ஆலங்கேணியும் ஆலமரமும் சார்ந்து நிற்கின்ற அதாவது கேணியும் ஆலமரமும் சேர்ந்து நிற்கின்ற ஒரு பிரதேசமாக காட்டப்பட்டிருக்கிறது. மிகவும் வசதி குறைந்த ஒரு கிராமமாக காட்டப்பட்டிருக்கிறது, மிகவும் ஒரு குக்கிராமமாக காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே மணப்பரப்பு நிறைந்து காணப்படுகிறது. எனினும் அந்த மணப்பரப்பிலே பசுமையான தொழில் முயற்சிகளை அவர்கள் செய்த வண்ணமே இருக்கிறார்கள். எனினும் அங்கே விவசாயம் பிரதானமான ஒரு செயல்முறையாக மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் அந்த காவுதடியிலே சென்று பால்களை கொண்டு வருகிற விடயமாக இருக்கலாம், அல்லது கருவாடு மீன் இறைச்சிகளை காவி கொண்டு வருகிற விடயமாக இருக்கலாம், இன்னும் அந்த தயிர் வியாபாரம் போன்ற கூறுகளை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கலாம். ஆகவே அனைத்துமே அந்த ஆலங்கேணி பிரதேசத்தை சித்தரிப்பதாகவே இருக்கிறது. ஆகவே அந்த வினாவை நீங்கள் நேர்த்தியாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கு, சிறப்பாக உங்களால அந்த வினாவுக்குரிய விடையை முன்வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், அடுத்த இன்னொரு கேள்வி அவன்னாதுகளை கேட்கிறான், அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை முறை. அந்த கிராம மக்களுடைய வாழ்க்கை முறை என்று சொல்லப்படுவது அவங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது, அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கிறது,
அவங்களுடைய சமய நம்பிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது, அவங்களுடைய பண்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, இவ்வாறான கூறுகளை நீங்கள் நிச்சயமாக அந்த விடைக்குள்ளே சித்தரிப்பீங்களாக இருந்தால் அது அந்த கிராம மக்களுடைய வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டுவதாக இருக்கும். உண்மையிலே அவங்களுடைய தொழில் முயற்சியை பற்றி நாங்கள் சொல்லுகிற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி காவலடிய காவகிற விஷயமாக இருக்கலாம், அல்லது தயிர் வியாபாரமாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம், இப்படியான செயல்பாடுகளை தொழில் முறைகளை காட்டுவதனூடாக அவருடைய வாழ்வியலிலே அவர்கள் பின்பற்றுகின்ற தொழில் முறைகளை நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவருடைய வீடு அமைப்பு முறைகளை நாங்கள் சித்தரித்து காட்டுவதனூடாக அவருடைய வாழ்க்கையிலே இவ்வாறான மனையில் தான் அவர்கள் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறார்கள் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவங்களுடைய சமய நம்பிக்கைகளை நாங்கள் சித்தரித்து காட்டுவதனூடாக இவ்வாறான வாழ்வியலை அவர்கள் வாழுகிறார்கள் என்பதனை நாங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அவருடைய பண்பாட்டு கூறுகளுக்குள்ளே சில விடயங்களை நாங்கள் தொட்டு காட்டுவதனூடாக விபூதி பூசுகின்ற விடயமாக இருக்கலாம், இறை நம்பிக்கையோடு வாழுகின்ற விடயமாக இருக்கலாம், இன்னும் இறந்தவர்களுடைய அந்த நினைவு நாளை நினைத்து செய்கின்ற திவசம் போன்ற நிகழ்வுகளாக இருக்கலாம். இவ்வாறான சில பண்பாட்டு கூறுகளை நாங்கள் காட்டுவதனூடாகவும் அவருடைய மக்களுடைய வாழ்வியலை நாங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறது. எனவே வீடமைப்பு முறையாக இருக்கலாம், தொழில் முறைகளாக இருக்கலாம், அல்லது பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அல்லது சமய நம்பிக்கைகளாக இருக்கலாம், அல்லது பண்பாட்டு கூறுகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் மிக தெளிவாக காட்டுகின்ற போது அந்த மக்களுடைய வாழ்வியலை நீங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட், அடுத்த இன்னொரு கேள்வியை பாக்குறோம். அதாவது அந்த வினாவுக்குள்ளே ஆனா அவன்னா ஈனாண்டு சொல்லப்படுகிற வினாவாக கேட்கப்படுகிறது. அக்கிராம மக்கள் அயல் கிராமங்களோடு எத்தகைய தொடர்புகளை தாங்கி நிற்கிறார்கள்? மிக அற்புதமான ஒரு வினா அந்த வினா. உண்மையிலே இந்த ஆலங்கேணி சமூகம் தனித்து வாழ முடியாது, அப்படி தனித்து வாழ்ந்ததாகவும் இந்த நாவலிலே காட்டிக் கொள்ளப்படவில்லை. ஆலங்கேணி சமூகத்திலே வாழுகிற மக்கள் தம்பலாகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், கிண்ணியாவோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், மூதூரோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த அயல் கிராமங்களோடு அவர்கள் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் நிச்சயமாக இந்த நாவலினூடாக அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஆலங்கனி பிரதேசத்திலே வாழுகிற மக்கள் அவருடைய உறவுகள் தம்பலாகத்திலே பெரிய புள்ளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த 14ஆம் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த 14ஆம் நாள் திருவிழாவுக்கு இந்த ஆலங்கேணி பிரதேசத்திலே இருந்து மக்கள் வண்டியிலே சென்று அந்த திருவிழாவிலே பங்கு கொள்ளுகிறார்கள், அங்கே தங்கி நிற்கிறார்கள். வேட்டை திருவிழா பன்றி வேட்டை முடிந்த பிற்பாடுதான் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிற செய்தி உண்மையிலே அவர்கள் அயல் கிராமத்தோடு கொண்டிருக்கின்ற தொடர்பினை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. அங்கே மயில் வாகனத்துக்கு வருத்தமைப்பட்ட போது கிண்ணியாவிலே இருக்கிற வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லப்படுகிற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய அயல் பிரதேசங்களுக்கு தேர்தல் நிமித்தமாக, மூதூர் போன்ற பிரதேசங்களுக்கு தேர்தல் நிமித்தமாக செல்லுகிறார்கள் என்று சொல்லப்படுகிற கருத்து அந்த நாவலிலே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே அயல் கிராமத்தோடு இந்த மக்கள் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற எண்ணக்கருவினை நீங்கள் நிச்சயமாக அந்த வினாவினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வி அதுல இயன்னா கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. தலைமை ஆசிரியர் சின்னத்தம்பியினுடைய அபிலாசைகள், மிக அற்புதமான ஒரு வினா. தலைமை ஆசிரியர் சின்னத்தம்பியினுடைய அபிலாசைகள் என்னவாக காட்டப்பட்டிருக்கிறது? இந்த சமூக முன்னேற்றத்திலே அவர் அக்கறை கொண்டிருக்கிறார், அது அவருடைய அபிலாசியாக இருக்கிறது. இந்த சமூகம் முன்னேறப்பட வேண்டும், இந்த சமூகம் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலை அடையப்பட வேண்டும், பொருளாதார ரீதியாக ஒரு மேம்பாடு அடையப்பட வேண்டும், சமூகத்திலே இருக்கிற ஒவ்வொரு கட்டுமானங்களும் வளர்ச்சி அடையப்பட வேண்டும் என்று கருதுகின்றார். ஆகவே அது அவருடைய அபிலாசையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடைய அபிலாசையில இன்னொரு அபிலாசை, பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்கப்பட வேண்டும் என்கின்ற அபிலாசை அந்த ஆசிரியருடைய மனதிலே நிறைந்திருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், பெண்கள் வந்து பருவநிலை அடைந்தவுடனே அங்கு பாடசாலைக்கு அனுப்புகின்ற முறைமை அந்த சமுதாயத்திலே அரிதாக காணப்படுகிறது. ஆகவே அது நீக்கப்பட வேண்டும், அது களையப்பட வேண்டும். ஆகவே பெண்கள் கல்வி கற்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த அபிலாசை இங்கே மிக தெளிவாக ஆழமாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாணவர்கள் வந்து இந்த அகப்புற முயற்சிகளிலே ஈடுபடுவதை தவிர்த்து அவர்கள் கல்வியிலே நிச்சயமாக முன்னோக்கிய பாய்ச்சலாக செயல்பட வேண்டும், அல்லது கல்விக்கு கூடுதலான முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது, அவருடைய ஆசையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தன்னிடத்திலே கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் டாக்டர்களாக வர வேண்டும், இன்ஜினியர்களாக வர வேண்டும், பட்டதாரிகளாக வர வேண்டும் என்று எல்லாம் எண்ணுகின்றார். ஆகவே அது என்னத்தை எடுத்துக்காட்டுது என்று சொல்லி சொன்னால், உண்மையிலே அவருடைய மனதிலே இருக்கின்ற அபிலாசைகளை தூக்கி காட்டுவதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு சின்னத்தம்பி வாத்தியாருடைய அபிலாசைகள் பல இந்த நாவலினூடாக வெளிப்படுத்தி காட்டப்படுகிறது. ஒன்று, சமூகம் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அபிலாசையாக இருக்கலாம். கல்வியிலே இந்த சமூகம் நிச்சயமாக
முன்னேற்றம் அடையப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அபிலாசியாக இருக்கலாம். பெண்கள் நிச்சயமாக கல்வி கற்கப்பட வேண்டும் என்பது அவருடைய அபிலாசியாக இருக்கிறது. தன்னிடத்திலே கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் ஒரு டாக்டராக என்ஜினியராக ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்று கருதுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையிலே அவருடைய அபிலாசிகளாக வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. எனவே நான் சொல்லப்பட்ட இந்த நான்கு பகுதிகளும் ஒரு வினாவிலே காணப்படுகின்ற பிரிவுகள். எனவே இந்த ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் நேர்த்தியாக அடையாளப்படுத்தி விளக்கங்களை சரியாக முன்வச்சு கொண்டு போவீங்களாக இருந்தால் அந்த கேள்விக்குரிய விடையில எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான பிரச்சனையும் நிச்சயமாக இருக்க முடியாது. ரைட், அடுத்த ஒரு கேள்வியை பார்ப்போம். ஒரு வண்மலை கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலிலே ஆலங்கேணி மக்களுடைய பண்பாடு எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது? இந்த நாவலின் தலைப்புக்கு ஏற்ப காத்திருப்பு எவ்வழியிலே அமைந்திருக்கிறது என்பவற்றை விளக்குக. இது நாங்கள் எதிர்பார்க்கின்ற சில கேள்விகள். இப்படியெல்லாம் பல வினாக்கள் வந்திருக்கிறது. அது தொண்டமனாறு பேப்பர்லேயா இருக்கலாம், அல்லது ஏனைய வலைய பேப்பர்களேயாக இருக்கலாம். இவ்வாறான வினாக்களையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அங்கே வினாவிலே இருக்கிற ஒரு விடயம், ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலில் ஆலங்கேணி மக்களுடைய பண்பாடு, இந்த ஆலங்கேணி மக்களுடைய பண்பாடுகளை நாங்கள் நேற்று மிக தெளிவாக ஆய்வுக்குட்படுத்தி இருந்தோம். ஒன்று, அவருடைய தொழில் முறைகளை நாங்கள் சொன்னோம். அது அவருடைய பண்பாட்டு கோலமாக இருக்கிறது. அங்கே நிச்சயமாக மண் பீங்கானிலே அவர்கள் உண்ணுகிறார்கள் என்று சொல்லப்படுவது அவருடைய பண்பாட்டு கோலங்களாக காட்டப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. ஆன்சர் பண்ண இல்ல. ஹலோ, ஆன்சர் பண்ண இல்ல சார். கொஞ்சம் பாப்போம். என்ன சொல்றேன்? ஓ, நான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் சார். ஒரு 10-15 நிமிஷத்துல நிப்பாட்டி விடுறேன். நடந்துகொண்டுதான் இருக்குது, ஆனா இருந்தும் செய்து கொண்டிருக்கிறோம் சார். ஓம் ஓம் சார். ஓ ஓ, ரைட். அடுத்த விஷயமாக நாங்கள் பார்க்கிற போது அந்த வீட்டினுடைய அமைப்பை பார்க்கிற போது அந்த வீட்டினுடைய அமைப்பு கூட உண்மையிலே அவர்களுடைய பண்பாட்டு அம்சத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. இதே மாதிரி படுக்கை பாய வந்து சுருட்டி வைக்கின்ற செயல்பாடு அவருடைய பண்பாட்டு அம்சத்திலே காணப்படுகின்ற ஒரு கூறாக இருக்கிறது. பெண்களுடைய ஆண்களுடைய உடை அமைப்பு ஒரு பண்பாட்டினுடைய அம்சத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. பூப்புனித நீராட்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவது அவருடைய பண்பாட்டு அம்சமாக காணப்படுகிறது. வருட பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுவது அவருடைய பண்பாட்டு அம்சமாக காணப்படுகிறது. அதே மாதிரி அந்த பிரதேசத்துக்குரிய உணவு முறைகளை சாப்பிடுகிறார் என்று சொல்லி சொன்னால் அது பண்பாட்டு அம்சத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக காணப்படுகிறது. வேப்பங்குச்சியினால நிச்சயமாக பல்லு தீட்டுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது பண்பாட்டு அம்சத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. பனை ஓலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பெட்டிக்குள்ளே உணவுகளை போட்டு கொண்டு செல்லுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது பண்பாட்டு அம்சத்தை வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு அந்த நாவலிலே வருகின்ற கேள்வியிலே தனிய பண்பாட்டு அம்சம் கேட்கின்ற போது நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட சகல பண்பாட்டு அம்சங்களையும் நீங்கள் தத்தின சுருக்கமாக விடையை அமைக்கிற போது கொடுத்து அமைக்கிற போது மிக சிறப்பான ஒரு விடையாக அந்த விடை அமைந்திருக்கப்பட முடியும். இந்த கேள்வியிலே இருக்கிற அடுத்த கேள்வி வந்து காத்திருப்பினுடைய முக்கியத்துவம். ஆகவே நீங்களும் அந்த காத்திருப்பு வடிவாக உங்களுக்கு தெரியும். ஒன்று, சமூக முன்னேற்றத்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பின் ஊடாகத்தான் இந்த வெற்றி அடையப்பட்டிருக்கிறது என்று சொல்வதனூடாக அந்த காத்திருப்பு வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. சௌந்தரம் தாமோதரம் பிள்ளை காதலுக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் அங்கே வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மீள குடியமரப்பட வேண்டும் என்கின்ற செயல்பாட்டுக்காக அவர்கள் நிச்சயமாக காத்திருக்கின்ற விடயமாக இருக்கிறது. இன்னும் சமூக முன்னேற்றத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற கூறுகளை எல்லாம் நீங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்துவீங்களாக இருந்தால் உங்களுடைய விடை மிக சிறப்பான விடையாக அமையும். ரைட், அடுத்த விஷயமாக கடைசியாக ஒரு வினா இருக்கிறது. ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலிலே கிராமத்து மக்களுடைய ஏழ்மையின் உழைப்பு, இவ்வாறு ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது. நல்ல வடிவாக அந்த வினாவை கவனித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. ஒரு வெண்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலில் கிராமத்து மக்களுடைய ஏழ்மையும் உழைப்பும், இதை நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஏழ்மையும் உழைப்பும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் வந்து நாங்கள் மயில் வாகனத்தை எடுத்து காட்டி அந்த விஷயத்தை காட்டி இருக்கின்றோம். அதே மாதிரி கோணமாமலை கிழவரை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த விடயத்தை காட்டி இருக்கிறோம். அதே மாதிரி நாகேந்திரத்தினுடைய
செயற்பாட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த ஏழ்மையும் உழைப்பும் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி தெய்வானையினுடைய செயற்பாடும் அந்த ஏழ்மையினுடைய உழைப்பு என்று சொல்லப்படுகின்ற கருவை நிறுவுவதற்கு எங்களால் பொருத்தமான விஷயங்களாக இருக்கிறது. ஆகவே அந்த எண்ணக்கருக்களை நீங்கள் கையாண்டு உங்களுடைய விடய நீங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அடுத்த இன்னொரு கேள்வி அதில் கேட்கிறார்கள், பெண்களது கல்வி முன்னேற்றத்தில் ஆசிரியர் கொண்ட அக்கறை. இதை நாங்கள் திரும்ப 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 இவ்வாறான வினாக்கள் வருகிறது. இந்த கேள்வியிலே இந்த நாவலை பொறுத்தவரையிலே பெண்கள் கல்வி கற்கப்பட வேண்டும் என்ற கருத்து நிச்சயமாக வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எந்தெந்த தளங்களிலே அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற போது உண்மையிலே அந்த கேள்விக்குரியபடியே உங்களால் நிறைவாக காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி அதிலே கேட்டிருக்கிறார்கள், கிராமத்தை வெளிப்படைய செய்வதில் ஆசிரியர் கொண்ட ஆர்வம். அப்ப உண்மையிலே அந்த கிராமத்தை வெளிப்படைய செய்யப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கதா ஆசிரியராக காணப்படுகிற வானான ராசரத்தினம் பல விழிப்புணர்வினை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒன்று, பெண்கள் கல்வி கற்பது ஊடாகத்தான் அந்த கிராமம் நிச்சயமாக முன்னேற்றம் அடைய காணப்பட முடியும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆண்களும் பெண்களுமாக கல்வி கற்று செயல்படுகின்ற போதுதான் அந்த சமூகம் நிச்சயமாக முன்னேற்றத்தை காணப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வை நிச்சயமாக இந்த நாவலினூடாக ஆசிரியர் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் காத்திருப்பின் ஊடாகத்தான் இந்த சமுதாயத்திலே சில முன்னேற்றங்களை நாங்கள் கண்டுகொள்ளப்பட முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வினை அந்த ஆசிரியர் ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயம் நிச்சயமாக இளம் வயதிலே இருக்கின்ற இளைஞர்கள் குடிக்க கூடாது, அவ்வாறு குடிப்பழக்கத்திலே ஈடுபடுவார்களா இருந்தால் அது பெரிய விபரீதமான முடிவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வினை இந்த நாவலூடாக ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திலே சாதி பிரச்சனை பார்க்க கூடாது, நாங்கள் எல்லோரும் ஒரு கூட்டு கிளியாக வாழப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழிப்புணர்வினை இந்த சமுதாயத்துக்கு நிச்சயமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான போக்கிலே உங்களுடைய விடை அமையுமாக இருந்தால் அது பொருத்தமான ஒரு விடையாக இருக்கும். எனவே இதுவரை நாங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வெண்மணர் கிராமம் காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற நாவலை பல கோணங்களுக்கூடாக பல நிலைகளினூடாக நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம். எனவே என்னை பொறுத்தவரையிலே நீங்கள் கருத்தூன்றி நான் சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் விளங்கி கொண்டிருந்திருந்தால் அல்லது உரிய விஷயங்களை நீங்கள் சரியான முறையிலே புரிந்திருந்திருந்தால் இவ்வாண்டு நடைபெறப் போகின்ற பரீட்சையிலே இந்த வெண்மணல் கிராமம் சம்பந்தமாக வருகின்ற எந்த வினாவினையும் நிச்சயமாக நிறைவாக உங்களால் விடை அனுப்பக்கூடிய மாதிரி விடையை கொடுத்து எழுதக்கூடிய மாதிரியான ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். சரி சார், மூன்று நாளா வகுப்பெடுக்கின்றார், எங்களுக்கு இந்த பகுதி ஒன்றினுடைய பரீட்சை வினாத்தாள் எப்படியான ஒரு கட்டமைப்போட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும், இதை பற்றி எல்லாம் ஒன்றுமே பேசாமல் செல்ல போகிறாரே என்கின்ற ஒரு எண்ணம் சிலவேளை உங்களுடைய மனங்களிலே பதிந்திருக்கலாம். ஆகவே நான் இந்தெந்த வினாக்கள் கட்டாயம் வரும் என்று நான் சொல்லவில்லை. எனினும் இந்த ஆண்டு நடைபெறப்போகின்ற பரீட்சையிலே இந்த பகுதி ஒன்று வினாத்தாள் இந்த போக்கோடு நீங்கள் பார்ப்பது கொஞ்சம் சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அதிலே முதலாவது கேள்வியிலே இருக்கிற ஆனா பகுதிக்கு இந்த வாராலன் சேரி தாரால் நின் தாரே என்று சொல்லப்படுகிற பாடலை நீங்கள் கொஞ்சம் கருத்தூண்டி பார்ப்பது நல்லவென்று நான் கருதுகிறேன். அந்த பாடலை நீங்கள் பார்க்கிற போது தோழியினுடைய மதிநுட்பம் என்று சொல்லப்படுகிற விடயங்களாக இருக்கலாம், அந்த பாடலிலே இருக்கிற அணிச்சிறப்புகள் என்று சொல்லப்படுகிற விடயங்களாக இருக்கலாம், அந்த பாடலிலே இருக்கிற கடுமையான சொற்கள் என்று சொல்லப்படுகின்ற சொற்களை எல்லாம் நீங்கள் இனங்கண்டு படிப்பீர்களாக இருந்தால் அந்த வினாவை நீங்கள் சரியாக அணுகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் அந்த பாடலை பார்க்கிற அதே நேரத்திலே நீங்கள் இந்த படுமலை பொழிந்த என்று சொல்லப்படுகிற பாடலையும் கருத்தூன்றி படிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதற்காக மற்ற பாடல்களை நீங்கள் பார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. இந்த பாடல்களை கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து படிக்கின்ற போது ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் என்று எண்ணுகின்றேன். அடுத்தது இதுல இருக்கிற ஆவண்ணா பகுதியை பொறுத்தவரையில கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து படியுங்கன்னு சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தைத்தான் நான் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி திருக்குறளை பொறுத்தவரையிலே நீங்கள் வெளியறிதல் சொல்லப்படுகின்ற அதிகாரத்தை கொஞ்சம் கூட பார்ப்பது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணத்திலே பெரிய பகுதியை நீங்கள் பார்க்கிற போது படகுகளுடைய தோற்றப்பொழிவாக இருக்கலாம், அந்த யானை படைகள் கடந்த தன்மையாக இருக்கலாம், அதே மாதிரி பெண்கள் முனிவர்கள்
அந்த படகை கடந்த விதமாக இருக்கலாம். இவ்வாறான பிற்பகுதியிலே இருக்கிற 13 சிலபஸிலே இருக்கிற அந்த பகுதிகளை கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற போது உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களை மிக சிறப்பாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி நாங்கள் இப்போது கற்றுக்கொண்ட அந்த ஒரு வன்மணல் கிராமம் காத்து கொண்டிருக்கிறது என்கின்ற நாவலை அடிப்படையாக கொண்டு லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணித்த தாமோதரம் என்று சொல்லப்படுகிற ஒரு கேள்வியோடு, நாவலிலே வழிபட்டு நிற்கின்ற காத்திருப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேள்வியோடு, பெண்கள் கல்வி பற்றிய சிந்தனைகள் நாவலிலே வெளிப்படும் பாங்கு என்கின்ற ஒரு கேள்வியோடு, இந்த ஆசிரியருடைய புனைகதையினுடைய சிறப்பு தன்மைகள் என்கின்ற அடிப்படையோடு கூட அந்த வினா அமையலாம் என்று சொல்லப்படுகின்ற போக்கோடு நீங்கள் நிச்சயமாக பார்த்து கொள்ளப்படல் வேண்டும். இதே மாதிரி தேவம்பாணி என்று சொல்லப்படுகின்ற பகுதியையும், நீங்கள் அந்த வாடாத மாலை என்று சொல்லப்படுகிற தேவம்பாணி என்று சொல்லப்படுற பகுதியையும் நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய சிறப்பு தன்மைகள் என்றால், அதுக்களை நிச்சயமாக உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்கள் உள்ளடக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே மாதிரி காரணமாலை என்று சொல்லப்படுகிற பகுதியையும் நீங்கள் கருத்தூன்றி கற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், என்னுடைய பார்வையிலே இவ்வாண்டு நடைபெறுகின்ற அந்த பரீட்சை வினாத்தாளை நீங்கள் ஓரளவுக்கு நேர்த்தியாக முன்னெடுத்து விடைகளை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்பது பகுதி ஒன்றினுடைய ஒரு ஒரு பிரேமாக நான் காட்டியிருக்கிறேன். ஆகவே இந்த வட்டத்துக்குள்ள நின்று கூடுதலாக நீங்கள் மினைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. என்ன நிச்சயமாக ஒரு குறுகிய கால பகுதி தான் இருக்கின்றது. அந்த குறுகிய கால பகுதிக்குள்ளே இந்த வடிவத்துக்குள்ளே நின்று நீங்கள் விடயங்களை கொஞ்சம் ஆழமாக கற்கிற போது பரீட்சை வினாத்தாள்களை சிறப்பாக இனங்கண்டு விடைகளை நகர்த்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அடுத்த விஷயம், இப்போது நான் உங்களுக்கு பேப்பர் டூவிலே ஒரு பகுதி கூடுதலாக வருவதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பகுதி பற்றிய ஒரு கருத்துக்களை உங்களோடு எனக்கு இருக்கின்ற இந்த நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த அடிப்படையிலே பேப்பர் டூவிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே இவ்வாண்டு கூடுதலாக சங்கமறிவிய கால பகுதிக்குள்ளே இருந்து கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அந்த காலப்பகுதி சம்பந்தமான ஒரு சின்ன விளக்கத்தினை இன்றைய வகுப்பிலே நான் உங்களோடு பகிரலாம் என்று மேலும் எண்ணுகிறேன். என்றால், கடந்த ஆண்டு சங்ககால பகுதிக்குள்ளே கூடுதலாக கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிற ஒரு அடிப்படை இருக்கிற காரணத்தினாலே மீண்டும் நான் சங்ககால பகுதிகளுக்குள்ளே இருந்து விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே சங்கமறிவிய கால பகுதி என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதியை நாங்கள் கொஞ்சம் கருத்தூன்றி கற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏனெனில் அது அந்த பகுதி கூடுதலாக பரீட்சைக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே சங்கமறிவிய கால பகுதியை நீங்கள் கற்கின்ற போது, சங்க மறிவிய காலம் என்று சொல்லப்படுற பகுதியை நீங்கள் கற்கின்ற போது, முதலாவது அந்த காலப்பகுதியினுடைய அரசியல் நிலைமைகள் எவ்வாறு இருந்தது, இரண்டாவது அந்த காலப்பகுதியினுடைய சமூக நிலைமைகள் எவ்வாறு இருந்தது, மூன்றாவது அந்த காலப்பகுதியினுடைய சமய நிலைமைகள் எவ்வாறு இருந்தது என்று சொல்லப்படுகிற இந்த மூன்று விடயங்களை நீங்கள் தெளிவாக நோக்கி கொள்ளப்படல் வேண்டும். சங்கம் அறிவிய காலம் என்று சொல்லப்படுவது சங்க காலத்தை அடுத்து வந்த காலம் ஆதலினால்தான் அந்த காலகட்டத்துக்கு ஒரு பெயர் சங்கம் அறிவிய காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 6ஆம் நூற்றாண்டுக்கு உள்ளடக்கப்பட்ட 300 ஆண்டு கால பகுதியை தன்னகத்தே சுமந்து நிற்கின்ற ஒரு காலப்பகுதியாக நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே காலத்தினுடைய வரையறை, காலத்தினுடைய ஆண்டுகள் எங்களுக்கு தெளிவாக தெரியப்படல் வேண்டும். ஆகவே இந்த காலப்பகுதியினுடைய அரசியல் எவ்வாறு இருந்தது, நாங்கள் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே சங்ககாலத்தை படித்திருக்கிறோம். அங்கே முடிவிட வேந்தர்களும் குறியில மன்னர்களும் மக்களுடைய நலங்கள் கருதி, மக்களுடைய தேவைகள் அறிந்து, மக்களுடைய அபிலாசைகள் அறிந்து, அவர்கள் சிறப்பான முறையிலே ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நாங்கள் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றினூடாக சங்க காலத்துக்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆனா சங்கமறிவிய காலத்தினுடைய அரசியல் அவ்வாறு இல்லை. அங்கே களப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினர்கள், ஒரு அணியினர் ஆட்சி புரிந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த களப்பினர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன அடிப்படையில் அவருடைய அரசியல் அமைந்தது என்பது பற்றி தெளிவாக எங்களால் கருத்துக்களை கூறிக்கொள்ளப்பட முடியாத நிலைமை காணப்படுகிறது. எனினும் அங்கே இருக்கிற சில கல்வெட்டுகளிலே அச்சுதவிகரந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு களப்பில மன்னனுடைய பேரொன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சிறப்பாக அரசியல் புரிந்ததாக அறியப்பட இல்லை. ஆகவே அந்த களப்பினர் என்று சொல்லப்படுகின்ற குழுவினர்கள் மக்களுடைய நலங்கள், மக்களுடைய தேவைகள், மக்களுடைய அபிலாசைகளை கருத்தில் கொண்டு அந்த அரசியல் அவர்கள் நிச்சயமாக முன்னெடுக்க இல்லை. அவர்கள் வடநாட்டு பண்பாடுகள், வடநாட்டு பாரம்பரியங்கள், வடநாட்டு கலாச்சாரம் என்பவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறார்களே தவிர, மிக சிறப்பான ஒரு அரசியலை அந்த சங்கமறிவி கால பகுதியிலே அவர்கள் ஆண்டதான அல்லது அது பற்றிய வரலாற்று குறிப்புகள் எங்களுடைய கைகளிலே இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளப்படல் வேண்டும். எனவே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும். சங்ககால அரசியல் பற்றிய வரலாற்று தகவல் ஒரு தெளிவாக இருக்கிறது.
ஆனா சங்கபரிவிகால அரசியல் பற்றிய வரலாற்று தகவல் தெளிவாக இல்லை. ஆனா அந்த காலப்பகுதியில களப்பிலர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினர்கள் ஆட்சி புரிந்ததாக கருதப்படுகிறது. அந்த அரசியல் சிறப்பாக அமைய இல்லை என்கின்ற ஒரு எண்ணக்கருவை நீங்கள் விளங்கிக் கொள்ளப்படல் வேண்டும். அது மிக பிரதானமான ஒரு விடயம். ஆகவே அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கின்றீர்கள் மக்களுடைய வாழ்க்கை. இந்த மக்களுடைய வாழ்க்கை என்பது அரசினுடைய அடிப்படையை வச்சுக்கொண்டுதான் மக்களுடைய வாழ்க்கை சிறப்பா சிறப்பின்மையா என்பதை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சங்ககாலத்திலே அரசு சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது. ஆகவே மக்கள் சந்தோஷமாக வாழுகிறார்கள், நிம்மதியாக வாழுகிறார்கள். அதை நாங்கள் இலக்கியத்தினூடாக அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. சங்ககாலத்திலே மக்கள் காதல் வாழ்வியலாக இருக்கலாம், அல்லது போர் வீர வாழ்வியலே அவர்கள் ஈடுபட்ட விடயங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் அரசு சிறப்பாக அமைய அவர்களும் அந்த வாழ்வியலிலே சிறப்பாக ஈடுபடுவதை எங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனா சங்கபரிவி காலத்தில் அவ்வாறு அல்ல. சங்கபரிவி காலத்தில் அரசியல் சிறப்பாக அமையாத காரணத்தினாலே மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறியிலே இருந்து விலகி காணப்படுகிறார்கள். அவர்கள் பொய், களவு, வஞ்சகம், சூது, பொறாமை என்று சொல்லப்படுகின்ற செய்யத்தகாத செயற்பாடுகளை செய்து சங்ககால மக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அந்த வாழ்வியல் நிலையிலே இருந்து தடம்புரண்டு விலகி காணப்படுகின்ற ஒரு மக்கள் கூட்டத்தை நாங்கள் சங்கபரிவி கால பகுதியிலே இனங்காணுகிறோம். ஆகவே களப்பினுடைய அரசியல் சிறப்பாக அமையவில்லை, அந்த அரசியலுக்கு கீழே வாழுகிற மக்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழவில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ண கருவை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம் சங்கபரிவிய காலத்திலே. சங்ககாலத்திலே சமயத்தை நாங்கள் பார்க்கிற போது ஒவ்வொரு நிலங்களிலேயும் ஒவ்வொரு வகையான வழிபாடுகள் இருந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். திருமுருகாற்றுப்படை என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் சமய கருத்துக்களை பேசுகின்ற இலக்கியமாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் சங்கபரிவிய காலத்தில் அவ்வாறு அல்ல. சங்கபரிவிய காலத்திலே சமயம் கருத்துக்கள் ஓரளவுக்கு பரிணமிக்கிறது. காரைக்கால் அம்மையார், அற்புத திருவந்தாதி, திருவிளட்டமணி மாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் போன்ற இலக்கியங்களை படைத்து சைவ சமய கருத்துக்களை முன்னெடுக்கிறார். பேயாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஆழ்வார்களும் அங்கே வைஷ்ணவ சமய கருத்துக்களை முன்னெடுக்கிறார்கள். முதலாம், இரண்டாம், மூன்றாம் திருவந்தாதிகளை படைத்து முன்னெடுக்கிறார். சிலப்பதிகாரத்திலே சமணமத கருத்துக்கள் பேசப்படுகிறது. மணிமேகலையிலே பௌத்த மத கருத்துக்கள் பேசப்படுகிறது. ஆகவே சங்கபரிவிய காலத்திலே பல்வேறுபட்ட மதங்கள் தோற்றம் பெறுகிறது. அவற்றினுடைய ஆர்ப்பரிப்பிற்கான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சங்கபரிவிய காலம் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே சங்ககாலத்தை அடுத்து வந்த காலமாதலினாலே அந்த காலத்துக்கு ஒரு பெயர் சங்கபரிவிய காலம். அங்கே களப்பிலர் என்று சொல்லப்படுற அந்த குழுவினர்கள் ஆட்சி புரிந்ததாக கொள்ளப்படுகிறது. அவர்கள் வடநாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் வடநாட்டு பண்பாடுகள் பாரம்பரியங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள். இந்த அரசியலிலே மக்கள் நிறைவான வாழ்க்கை வாழ இல்லை. இந்த வாழ்வியலுக்குள்ளே சைவம், வைஷவம், சமணம், பௌத்தம் என்று சொல்லப்படுகின்ற மதங்கள் எல்லாம் ஒன்றி திணிக்கின்ற ஒரு நிலைமையினை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே இது அரசியல், சமூக, சமய நிலைகளாக நாங்கள் பார்க்கிற விடயம். அடுத்த விடயம் நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம், இந்த கால பகுதியிலே தோற்றம் பெற்ற இலக்கிய பரிமாணத்தை நாங்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ளப்படல் வேண்டும். சங்கபரிவிய காலத்திலே இலக்கிய பரிமாணம், இந்த இலக்கியத்துல கட்டாயமாக கேள்வி இருக்கு. சங்கபரிவிய காலத்துக்குள்ள ஒரு கேள்வி வினாத்தாள்ல அந்த கேள்வி இருக்குன்னு சொல்லி சொன்னால் இலக்கியம் இல்லாமல் அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கப்பட முடியாது. ஆகவே சங்கபரிவிய காலத்துல தோற்றம் பெற்ற இலக்கியங்களை நாங்கள் 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லி வரையறுக்கிறோம். அது உங்களை எல்லோருக்கும் தெரியும். அந்த இலக்கியத்தை நாங்கள் மூன்றா பிரிச்சு வச்சிருக்கிறோம். அறக்கருத்துக்கள் சார்பான இலக்கியம், அகத்தின சார்பான இலக்கியம், புறத்தின சார்பான இலக்கியம் என்று சொல்லி அந்த 15 கீழ்கணக்கு நூல்களை நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். நாலடியார், நான்மணி கடக, இன்ன 40, இனியவ 40, திருக்குறள், திருகடகம், ஏலாதி, சிறுவஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவ, பழமொழி 400 என்று சொல்லப்படுற 11 இலக்கியமும் அறக்கருத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. 580, 570, திணைமொழி 80, திணைமாலை 180, கார் 40, கைநில் என்று சொல்லப்படுகிற 6 இலக்கியங்களும் அகப்பொருளை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு இலக்கியம் களவழி 40 புறப்பொருளை பற்றி பேசிக்கொண்டிருக்கு. ஆகவே சங்கமரிவி காலத்தில் தோற்றம் பெற்ற 15 கீழ்கணக்கு நூல்களை தாங்கோண்டு கேட்டால் நீங்கள் அந்த 15 கீழ்கணக்கு நூல்களை மூன்றாக பிரித்து உங்களுடைய விடையை நீங்கள் காட்டிக்கொள்ளப்படல் வேண்டும். ஆகவே இலக்கியத்தில் அது மிக பிரதானமான விஷயம். சில வேளை சங்கமரிவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை வகப்படுத்தி காட்டுக, அல்லது சங்கமரிவிய காலத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை பொருளை அடிப்படையாக கொண்டு பட்டியப்படுத்துக இவ்வாறான வினாக்குகின்ற போது உங்களுடைய விடை வித்தியாசமாக அமையப்பட வேண்டும். ஆகவே அந்த விடியை பொறுத்தவரையில அறக்கருத்துக்கள் சார்பான இலக்கியம், அகத்தினை சார்பான இலக்கியம், புறத்தினை சார்பான இலக்கியம், காவியங்கள், இலக்கண நூல்கள், அதே மாதிரி
பிரபந்த இலக்கியம் அல்லது சமய சார்பா நூல் என்று சொல்லி இந்த வகைப்பாட்டுகளை தான் உங்களுடைய அந்த கருத்துக்களை நீங்க காட்டிக்கொள்ளப்பட வேண்டும். முதலாவது அறக்கருத்துக்கள் சார்பான இலக்கியம். எனவே நான் சொல்லப்பட்ட மாதிரி அந்த பதினோரு இலக்கியத்தை நீங்க கொடுக்கும். இரண்டாவது அகத்தின் சார்பான இலக்கியம். அதுக்குள்ள நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி அந்த ஆறு இலக்கியத்தை நீங்கள் காட்டிக்கொள்ளப்படல் வேண்டும். அடுத்தது புறப்பொருள் சார்பான இலக்கியம். அதுக்குள்ள கலவலி நாற்பது நீங்கள் காட்டிக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது வந்து காவியங்கள். ரெண்டு காவியத்தை நீங்க சொல்லணும், சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்தது இலக்கண நூல், தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகிற இலக்கண நூலை நீங்கள் அங்க காட்டிக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது பிரபந்த இலக்கியம். பிரபந்த இலக்கியத்தை ஸ்ட்ரோபோட்டு காட்டிக்கொள்ளுங்க, சமய சார்பான நூல் என்றும் எழுதிக்கொள்ளுங்க. அதுக்குள்ள ஒன்று கிளை ஒன்று அழுதுங்க. அற்புத திருவந்தாதி, திருவெட்ட மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம், காரைக்கால் அம்மையார் பாடி இருக்கிறார், பேயாழ்வார், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார் என்று சொல்லப்படுற மூன்று ஆழ்வார்களும் முதலாம் இரண்டாம் மூன்றாம் திருவந்தாதிகளை படைச்சிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு அந்த கேள்விய வழியா விளங்கிக் கொள்ளப்படணும். பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வகப்படுத்துகின்ற கேட்டால் அது மூன்று வகையாத்தான் நீங்க வகப்படுத்தலாம். அறக்கருத்துகள் சார்பான இலக்கியம், அகத்தின சார்பான இலக்கியம், புறத்தின சார்பான இலக்கியம். வடிவம் சொன்னால் அகம் அறம் புறம் பற்றி கூறுகிற நூல் என்று சொல்லியும் நாங்க கொடுக்கலாம். அது அவசியம் தேவை என்ற கருத்தை அல்ல. ஏன்னா ஒரு இலக்கியம் செண்டு தரன் டபுள் என்றியா வர முடியாது, வரவும் கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில நாங்கள் அதை காட்டிக்கொள்ளப்படவோம். சங்கமரி விஹால இலக்கியங்களை பொருள் மரபு அடிப்படையில பட்டியப்படுத்துகின்ற கேட்கப்படுற போது நாங்கள் இந்த பொருள் மரபை இவ்வாறு காட்டிக்கொள்ளப்படவும், அறப் கருத்தை காட்டப்படவும், அகத்தின கருத்தை காட்டப்படவும், புறத்தின காவியம், இலக்கணம், அதே மாதிரி பிரபந்தம். எனவே இந்த அடிப்படையில உங்களுடைய அந்த விடை அமையமாக இருந்தால் தான் அந்த விட வந்து சிறப்பான விடையாக அமையும். எனவே இலக்கியத்தில நல்ல பூர்ணமான தெளிவிக்கப்படவும், எழுத்து பிளவிட்டு இலக்கியம் எழுதுகிற தன்மை, அல்லது ஒரு இலக்கியத்தை கூட கொடுக்காமல் விடுகிற தன்மைகள், பரீட்சையில வந்து புள்ளியை இழப்பதற்கான சந்தர்ப்பத்தினையும் வாய்ப்பினை நிச்சயமாக வழங்குவதாக இருக்கும். பொருள் மரபு அடிப்படையில இலக்கியத்தை தாண்டி சொல்லப்படுற அந்த வினாவில நீங்க சில வேளை தொல்காப்பியம்னு சொல்லப்படுற நூல் கூட கொடுக்காம விடுவீங்க என்ன ஒரு புள்ளி நிச்சயமா இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எழுத்து பிழை இருக்குமா இருந்தால் அந்த நேரத்திலும் அங்க புள்ளி பேப்பர் திருத்துகிற சந்தர்ப்பத்துல நீங்கள் ஒரு புள்ளியை இழக்க வேண்டி வரும். ஆகவே நிறைய இந்த வினாக்களை நீங்கள் நிச்சயமாக செய்து பார்க்கப்பட வேண்டும். ஆகவே நான் இப்போது இந்த கால பகுதியிலே தோற்றம் பெற்ற இலக்கியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஆகவே அந்த இலக்கியத்துல ரெண்டு கட்டக்கரையில அந்த வினா கேட்கப்படலாம். ஒன்று, பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வகப்படுத்துக அல்லது பட்டியப்படுத்துக அல்லது பொருள் அடிப்படையில வேறுபடுத்துகின்ற கேட்கிற போது அதே ஒரு பக்கமாக பார்க்கப்படவும், ஒட்டுமொத்தமாக சங்கமருவி ஆழத்தில் தோற்றம் பெற்ற இலக்கியங்களை பொருள் மரபு அடிப்படையில் பாகுபடுத்துக அல்லது பட்டியப்படுத்துகின்ற வினா கேட்கப்படுற போது நாங்கள் இன்னொரு பக்கமாக பார்க்கப்பட வேண்டும். எனவே கேட்கிற வினாவுக்கு மட்டும்தான் விட கொடுக்கக்கூடியதா இருக்கப்படவும், தேவையில்லாத விடைகளை நாங்கள் கொடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பொருள் மரபு அடிப்படையில பட்டியப்படுத்துகின்ற கேட்ட உடனே அகத்தின சார்ந்த இலக்கியம், புறத்தின சார்ந்த இலக்கியம், அறக்கருத்துக்கள் சார்பான இலக்கியங்களையும் குறிப்பிட்டு காவியங்கள், இலக்கண நூல்கள், பிரபந்த நூல்கள் போன்ற எல்லாத்தையும் நாங்கள் எழுதுவோமே இருந்தால் அந்த கேள்விக்குரிய விட பிள்ளை. ஏன் பிள்ளை என்றால் கேட்கப்பட்ட வினாவுக்கு அங்க விட கொடுக்கேன். ஆகவே கேட்கப்பட்ட வினாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட கொடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சரியாக விளங்கி அந்த விடைகளை கொடுக்கப்பட வேண்டும். அது மிக பிரதானமான விடை. அடுத்த விஷயமாக நாங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய என்ன கருவான விடயம் வந்து இந்த காலகட்டத்தினுடைய இலக்கிய பண்பு, சங்கமறிவிய காலத்தினுடைய இலக்கிய பண்பு. பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற விடயம் சங்கமறிவிய காலத்தினுடைய இலக்கிய பண்பு. அந்த இலக்கிய பண்பை பார்க்கிற போது நாங்கள் இலக்கியம், அந்த இலக்கியத்துக்கும் சூழலுக்கும் இடையே இருக்கிற தொடர்பு, அந்த இலக்கியத்துல கையாளப்படுகின்ற பொருள், அந்த பொருளை கூறுவதற்கு புலவன் கையாண்ட உத்திமுறை, அந்த இலக்கியத்திலே இருக்கிற மொழி, அந்த இலக்கியத்திலே இருக்கிற பாவினம், அந்த இலக்கியத்திலே இருக்கிற வடிவம், இந்த கூறுகளின் ஊடாக நீங்கள் ஆய்வு செய்யலாம். பொருள் மரபு, செய்யுள் மரபு, மொழி மரபு என்ற அடிப்படையில நீங்கள் கொடுக்கிறதும் சரி, இந்த அடிப்படையில நாங்கள் ஆய்வு செய்கிறதும் சரி, எல்லாம் ஒரே விஷயம்தான். அங்க குழம்ப வேண்டியது பாடு இல்லை. சங்கபரிவிய கால இலக்கிய பண்பை கேட்கிற போது அந்த காலகட்டத்தின் இலக்கியம் என்னன்னு தெரியுது. அந்த இலக்கியம் அரசியல் சிறப்பாக அமையாத சூழலில பல்வேறுபட்ட தரமான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. அரசியல் தெளிவற்ற ஒரு தன்மை காணப்பட்டாலும் இலக்கிய ரீதியாக பல்வேறுபட்ட இலக்கியங்கள் தோற்றம் பெறுகிறது. ஆகவே அந்த பின்னணியை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது முதல்ல நாங்கள் என்ன செய்யணும், அந்த இலக்கியத்தின் பொருளை பற்றி கதைக்கணும். சங்கமறிவியாள இலக்கியத்தின் பொருள் என்ன? அறம்.
அறம் மட்டும்தான் இலக்கியத்தின் பாடுபொருளா இருக்கோ? இல்ல, அகத்தினையும் பேசப்பட்டிருக்கு, புறத்தினையும் பேசப்பட்டிருக்கு. ஆகவே இது சங்கமர்வியகால இலக்கியத்தின் பொருள் என்று சொல்லி நாங்க கதைக்க வேண்டும். 11 இலக்கியங்கள் அறக்கருத்துக்களை பற்றி பேசு. சிலப்பதிகாரத்துல அரசியல் பிழைத்தோருக்கு அறக்கடவுள் கூற்றாவான், உரைசார்பத்தினிய உயர்ந்த உரையற்றவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய முகவுரையிலே இளங்கோடிகள் காட்டுகின்ற அறக்கருத்துக்கள். மணிமகளையிலே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது அறக்கருத்தாக பேசப்பட்டிருக்கு. இவ்வாறு பல்வேறுபட்ட அறக்கருத்துக்கள் சங்கமர்விய காலத்திலே எழுந்திருக்கிறது. ஆகவே சங்கமர்விய கால இலக்கியத்தின் பொருளிலே ஒன்று அறம், அதை நாங்கள் கதைக்க வேணும். சங்கமர்விய கால இலக்கியத்திலே அகத்தினையும் பொருள் மரபாக கொள்ளப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை தெளிவாக காட்டிக் கொள்ளப்பட வேணும். அதுல 6 இலக்கியங்கள் இருக்கிறது. 580, 570, தினமொழி 80, தினமால 180, கார 40, கைநிலை. இந்த இலக்கியங்களிலே அகப்பொருள் மரபு பேசப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலே காமத்துப்பாலிலே அகப்பொருள் மரபு பேசப்பட்டிருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே காணல் வரியிலே அகப்பொருள் மரபு பேசப்பட்டிருக்கிறது. மணிமகளையிலே மணிமகளையும் உதயகுமாரனும் ஒருவரை ஒருவர் காதல் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சங்கமர்விய காலத்திலே இலக்கியங்களிலே அகத்தினையும் பொருள் மரபாக இருந்திருக்கிறது என்கின்ற செய்தியை நாங்கள் இந்த பொருள் மரபு அம்சத்துக்கிலே நாங்கள் காட்டிக்கொள்ளப்படல் வேண்டும். அது மட்டுமல்ல, புறத்தின மரபும் அந்த காலகட்ட இலக்கியத்திலே பொருள் மரபாக கொள்ளப்பட்டிருக்கிறது. களவழி 40 அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அந்த விடயத்தை நீங்கள் அங்க தெளிவாக காட்டிக்கொள்ளப்பட வேண்டும். எனவே பொருளை பற்றி கதைக்கிறீர்கள், இந்த காலகட்ட இலக்கியத்தினுடைய பண்பிலே மொழி அமைப்புகளை பற்றி கதைக்கிறீர்கள். இங்கே வடநாட்டவருடைய ஆட்சி, ஆகவே வடநாட்டு பண்பாட்டோடு சார்ந்த வடமொழி சொற்கள், வடமொழி கருத்துக்கள் இலக்கியத்திலே பேசப்படுகிறது. ஆகவே அந்த மொழி அமைப்பை நீங்க காட்டுறீங்க. இங்க பாவினத்தை பற்றி கதைக்கவும், இங்க வெண்பா விரித்தப்பான்னு சொல்லப்படுகிற பாவினங்கள் சங்கமர்விய காலத்திலே சிறப்பாக கையாளப்பட்டிருக்கு. ஆகவே அந்த காலகட்ட இலக்கிய பண்பிலே அந்த பாவினம் மிக பிரதானமான விஷயம். இங்கே இலக்கிய வடிவத்தை பற்றி கதைக்கப்படவும், பதியம் என்று சொல்லப்படுற இலக்கியம் இருக்கிறது, அந்தாதி என்று சொல்லப்படுற இலக்கியம் இருக்கிறது. இவ்வாறு, அதாவது அங்க நீங்கள் அந்த வடிவத்தை பார்த்தா தெரியும், காரைக்காலம்மையாருடைய அற்புத திருவந்தாதி அந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பதிகம், திருவிரட்ட மணிமால மணிமால. ஆகவே இவ்வாறு காவியம், பதிகம், அந்தாதி என்று சொல்லப்படுகிற வடிவம் சார்ந்த இலக்கியங்கள் அந்த கால பகுதியிலே தோற்றம் பெற்று, ஆகவே அதை நீங்கள் காட்சி கொள்ளப்பட வேண்டும். பொருளை கூறுவதற்கு புலவன் கையாளுகிற உத்திமுறையிலே பேசப்படுகிற விடயங்களும் கூட அந்த காலகட்ட இலக்கியத்தினுடைய பண்புகள் தான். ஒரு கருத்தை பல்வேறுபட்ட பாடல்ல சொல்றான் என்று சொல்லி சொன்னால் அது பொருளை கூற புலவன் கையாண்ட உத்திமுறை. ஆனா அது சங்கமர்விய கால இலக்கியத்தில காணப்படுகின்ற ஒரு பண்பு. ஏனென்றால் கல்வி என்று சொல்லப்படுகிற அதிகாரத்துல கல்வியினுடைய சிறப்புகள் பற்றி ஒரு குரல்ல சொல்லப்பட இல்லையே, அங்கே பல குரலுக்குள்ளே பேசப்படுகிறதல்லோ. அப்ப ஒரு குரல் பல்வேறுபட்ட கருத்தில் பல்வேறுபட்ட குரலினூடாக முன்வைக்கப்படுகிறது. கண்ணகி பாண்டியனுக்கு முன்னால நீதி கேட்கிறாள் என்றால் ஒரு பாடல்ல பேசப்பட இல்லையே, அங்க பல பாடல்ல அந்த கருத்து பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கருத்து பல்வேறு பாடப்பட்ட பாடல்ல வருகிறது என்று சொல்லி சொன்னால் அது சங்கமர்விய கால இலக்கியத்துக்குரிய ஒரு பண்பு. மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிற செய்தியை சங்கமர்விய கால இலக்கியம் சொல்லுவது, ஆகவே அது சங்கமர்விய கால இலக்கியத்துக்குரிய ஒரு பண்பு. ஒன்று செய்வதனால் ஏற்படுகிற நன்மை தீமைகளை வெளிப்படுத்தி காட்டுகிறது, எனவே அது சங்கமர்விய கால இலக்கியத்துக்குரிய பண்பு. ஆகவே இவ்வாறு நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். சங்கமர்விய கால இலக்கியத்துக்குரிய பண்பிலே ஒன்று அறம் பிரதானமான பாடுபொருளாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரச்சார போக்கோடு சார்ந்த ஒரு விடயமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு அகத்தின மரபு பொருள் மரபாக பேசப்பட்டிருக்கிறது, புறத்தினை மரபு பொருள் மரபாக பேசப்பட்டிருக்கிறது, வடமொழி கலப்புகள் இந்த இலக்கியத்திலே உள்வாங்கப்பட்டிருக்கிறது, இங்கு வெண்பா விரித்தப்பான்னு சொல்லப்படுகிற பாவினங்கள் கையாளப்பட்டிருக்கிறது, இங்கு தொடர்ல செயல்களாக இந்த காலகட்டத்துடைய செயல்கள் அமைந்திருக்கிறது. ஒன்று செய்வதனால் ஏற்படுகிற நன்மைகள் தீமைகளை பற்றி இந்த காலகட்ட இலக்கியம் பேசிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பார்க்கின்ற அனைத்து விடயங்களும் சங்கமர்விய கால இலக்கிய பண்புகளாக அமைந்திருக்கிறது. ஆகவே நான் இந்த குறுகிய நேரத்துக்குள்ள அரசியல் சமூக சமய பின்னணியையும் அந்த காலப்பகுதியில தோற்றம் பெற்ற இலக்கியங்களையும் அவற்றினுடைய பண்புகளையும் மட்டும்தான் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். ஆனா இதை வச்சுக்கொண்டு இன்னும் நாங்கள் பல கேள்விகளை நாங்கள் இனி சங்கமர்விய கால பகுதிக்குள்ள நாங்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். அந்த கேள்விகளை நாங்கள் அடையாளப்படுத்துகிற போதுதான் அந்த காலகட்டம் சம்பந்தமான ஒரு தெளிவினை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சில வழி ஒரு கேள்வி உங்களை கேட்கப்படலாம், சங்கமர்விய காலம் காவியத்தின் தொடக்க காலம் ஆராய்க. சங்கமர்விய காலம் காவிய காலத்தின் தொடக்க காலமாக அமைகிறது, ஆராய்க. நாங்கள் அதை துளையிட்டு பார்க்கப்பட வேண்டும்.
சங்கபரிவிய காலத்திலே முதல் முதல் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே முதல் முதல் சங்கபரிவிய காலத்திலே காவியம் தோற்றம் பெறுகிறது. சிலப்பதிகாரம் இளங்கோடிகளினால பாடப்பட்டிருக்கிறது. சமணமத கருத்துக்களை பேசுகின்ற ஒரு இலக்கியம், வஞ்சிகாண்டம் புகார்காண்டம் மதுரை காண்டம் என்று சொல்லப்படுற காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற இலக்கியம், கண்ணகி என்று சொல்லப்படுகிற பெண்ணுக்கு முதன்மை கொடுத்து பேசப்படுகிற ஒரு காவியம், அரசியல் பிழைத்தோருக்கு அறக்கடவுள் கூற்றாவான் உரைசார் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வின உறுத்து வந்து ஊட்டும் என்கின்ற மைய கருத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு இலக்கியம், தமிழ்நாட்டு கதையை கதக்களத்த மாந்தர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு இலக்கியம், நெஞ்சி அள்ளுகின்ற ஒரு காவியமாக காட்டப்பட்டுகிறது, குடிமக்கள் காப்பியமாக பேசப்பட்டுகிறது, சிறந்த நயமான கவிகள் கொண்டவையாக அந்த கவிகள் அமைந்திருக்கிறது. இது சிலப்பதிகாரத்தினுடைய தனித்துவம் என்று கதைக்க போறீங்க. இதே மாதிரி மணிமகளையை பற்றி கதைக்க போறீங்க. இந்த மணிமகளினுடைய ஆசிரியர், இந்த மணிமகளையில யாரை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, இந்த மணிமகளையில அறக்கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த மணிமகளை பௌத்த மத கருத்துக்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மணிமகளையில் சிலப்பதிகாரம் மணிமகளையில இருக்கிற, அதாவது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக பிறந்த மணிமகளையை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த மணிமகள் என்று சொல்லப்படுற காவியம் புனையப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு சிலப்பதிகாரம் பற்றிய விளக்கத்தையும் இந்த மணிமகளை பற்றிய விளக்கத்தையும் குறிப்பிட்டு இந்த ரெண்டு காவியங்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் பேசின பிற்பாடு நீங்கள் ஒரு கருத்து முன்வைக்கப்பட வேண்டும். இவ்வாறான தனித்துவமான உயர்வான சிறப்பான காவியங்கள் தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே முதல் முதல் சங்கபருவிய காலத்திலே எழுந்திருக்கிறது. ஆகவே சங்கபருவிய காலத்துக்கும் சங்கபருவிய காலத்தை காவிய காலத்தினுடைய தொடக்க காலம் என்று கூறுவது பொருத்தம் என்று சொல்லி நீங்க உங்களோட விடையே நிறுவிக்கொள்ளப்படல் வேண்டும். சிலவள கேள்வி வித்தியாசமாக கேட்கப்படலாம். சங்ககால காவியத்துக்கும் சங்கபருவிய கால காவியத்துக்கும் சோழர்கால காவியத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னென்ற அடிப்படையிலும் கேள்வி கேட்கப்படலாம். ஏன்னா சோழர் காலமும் இந்த முறை பரீட்சை வினாத்தாளில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு மிக முக்கியமான காலப்பகுதி. ஆகவே அதை நீங்கள் வழங்கிக் கொள்ளப்பட வேண்டும். சங்ககால காவியம் சங்கபருவிய கால காவியம் வந்து காவிய வரம்பு விதிகளுக்கு உட்படாமல் காவிய பண்புகளை தாங்கி நிற்குது. ஆனா சோழர்கால காவியம் தண்டி அலங்காரம் என்று சொல்லப்படுகிற காவிய இலக்கண விதிகளுக்கு அமைய தோற்றம் பெற்று நிற்கிறது. அது வேறுபாடு. சங்கபருவிய கால காவியத்தில சிலப்பதிகாரத்திலும் மணிமகளையும் பெண்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனா சோழர்கால காவியத்தில ஆண்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இரு வேறுபாடு. சங்கபருவிய கால காவிய கட்டமைப்பை விட சோழர்கால காவிய கட்டமைப்பு பிரம்மாண்டமான. ஆகவே வேறுபாடு. சங்கபருவிய கால காவியத்திலே தமிழ்நாட்டு கதை கதக்களம், சோழர்கால காவியத்திலே வடநாட்டு கதை வடநாட்டு கதக்களம். ஆகவே வேறுபாடாக இருக்கிறது. சங்கபருவிய கால காவியத்திலே தமிழ்நாட்டு மாந்தர்கள் அங்கே காவியத்தில் புடம்போடப்பட்டிருக்கிறார். ஆனா சங்கபருவிய கால காவியத்திலே அங்கே வடநாட்டை சார்ந்த மாந்தர்கள் வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிறார். எனவே அந்த இரண்டு காவியங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை நீங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. சங்கபருவிய கால காவியம் வந்து பாடப்பட்ட பாவினத்துக்கும் சோழர்கால காவியம் பாடப்பட்டிருக்கிற பாவினத்துக்கும் இடையில வேறுபாடு இருக்கிறது. எனவே இவ்வாறு கேள்விகளினுடைய நுட்பங்கள் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கலாம். எனவே அந்த பாதையில அந்த போக்கில நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளப்படல் வேண்டும். இது மட்டுமல்ல, இந்த சங்கபருவிய காலத்திலே காரைக்கால் அம்மையார் வருகின்ற வகிபாகம் என்ன? இந்த சங்கபருவிய காலத்திலே காரைக்கால் அம்மையார் இறைவனுடைய பெருமைகளை சிறப்புகளை விழித்தி வியந்து பாடு புகழ்ந்து பாடியிருக்கிறார். அற்புத திருவந்தாதி, திருவெட்ட மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் போன்ற இலக்கியங்களை பாடி இறைவனுடைய பெருமைகளை சிறப்புகளை வெளிப்படுத்தி காட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே சங்கமருவிய காலத்திலே காரைக்கால் அம்மையார் முதன்மைப்படுத்தப்படுகிறார். பல்லவர் காலத்திலே நாயன்மார்கள் சமய கருத்துக்களை முன்னெடுப்பதற்கு வழிகாட்டியாக இருப்பது காரைக்கால் அம்மையார். ஆகவே சங்கமருவிய காலத்திலே காரைக்கால் அம்மையார் முக்கியத்துவப்படுத்தப்படுறார். இறைவனுடைய திருக்கோல காட்சியை விழித்து வியந்து புகழ்ந்து பாடுகிறார். கால போலும் இலங்கும் திருமேனி என்ற பாடல் அடி அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே காரைக்கால் அம்மையார் முதன்மைப்படுத்தப்படுகிறார். புதிய இலக்கிய வடிவங்களான அதாவது அற்புத திருவந்தாதி, அந்தாதி, திருவிரட்ட மணிமாலை, மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், பதிகம், இந்த புதிய இலக்கிய வடிவங்களை அறிமுகப்படுத்திய பெருமை காரைக்கால் அம்மையார் சார். ஆகவே சங்கமருவிய காலத்திலே காரைக்கால் அம்மையார் முதன்மைப்படுத்தப்படுகிறார். அது மட்டுமல்ல, இந்த காரைக்கால் அம்மையார் வந்து முத்திரைக்கவி என்று சொல்லப்படுகிற முறையினை அறிமுகம் செய்து வைக்கிறார். அதாவது பாடலுடைய இறுதியிலே தன்னை பற்றி பாடுகின்ற மரபினை ஏற்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இது காரைக்கால் அம்மையார் சங்கமருவிய காலத்திலே பெறுகின்ற வகிபாகம் அல்லது முக்கியத்துவம் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் சிந்திச்சு கொள்ளப்படல் வேண்டும். ஆகவே அந்த அந்த அடிப்படையிலும் வினா கேட்கப்படலாம். ஆகவே அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வினாவை நிச்சயமாக பட்டியப்படுத்தி பார்க்கப்படலாம்.
தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்கமருவிய காலம் இருண்ட காலம் ஆராய்க, இப்படியும் ஒரு கேள்வி கேட்கப்படலாம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அரசியல் ரீதியான தகவல் தெளிவாக இல்லாத காலகட்டமாக சங்கமருவிய காலம் அமைஞ்சிருக்கிறது. யார் களப்பிரர்கள், என் அவருடைய பெயர்கள் என்னென்ன, அவர்கள் எப்படி ஆட்சி புரிந்தார்கள் என்பது பற்றிய ஒரு வரலாற்று தகவல் தெளிவாக இல்லை. ஆகவே அந்த காலகட்டத்தை அரசியல் ரீதியான கண்ணோட்டத்திலே இருண்ட காலம் என்று சொல்வது பொருந்தும். அரசியல் சிறப்பாக அமையவில்லை, மக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து காணப்படுகிறது, மக்கள் பொய் களவு வஞ்சகம் சூது பொறாமையோடு வாழுகிறார்கள். அவ்வாறு வாழ்க்கை வாழ்கிற வாழ்ந்த அந்த காலப்பகுதியை இருண்ட காலம் என்று சொல்லலாம். சங்கமருவிய காலத்திலே பரத்தி ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிற ஒழுக்கம் பரிணமித்து காணப்படுகிறது. அத்தகைய ஒழுக்கம் சீரற்ற ஒரு ஒழுக்கம். இவ்வாறாக மக்கள் வாழ்கின்ற காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லலாம். ஆனா இலக்கிய ரீதியான கண்ணோட்டத்திலே சங்கமருவிய காலத்தை நாங்கள் இருண்ட காலம் என்று சொல்லப்பட முடியாது. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதல் முதல் காவியம் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சங்கமருவிய காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே முதல் முதல் இலக்கணங்கள் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சங்கமருவிய காலம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே உணர்வு பூர்வமான பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சங்கமருவிய காலப்பகுதி. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அகத்திணை புறத்திணை சார்ந்த இலக்கியங்களும் தோற்றம் பெற்ற காலப்பகுதி சங்கமருவிய காலப்பகுதி. ஆகவே சங்கமருவிய காலத்திலே உலகம் போற்றுகின்ற உத்தமமான நீதி நூல் கூட தோற்றம் பெற்றுகிறது. ஆகவே இவ்வாறு நோக்கி பார்க்கிற போது இப்படியான தனித்துவமான பல்வேறு வகை சார்ந்த பல்வேறு திறன் சார்ந்த இலக்கியங்களும் தோற்றம் பெற்றிருக்கிறது சங்கமருவிய கால பகுதியிலே. அரசியல் ரீதியான நீரோட்டத்திலே சங்கமருவிய காலம் இரண்டு காலமாக தென்படலாம். ஆனா இலக்கிய ரீதியான கண்ணோட்டத்திலே சங்கமருவிய காலம் ஒரு ஒளிபருந்திய காலமாக தென்படுகிறது என்று சொல்லப்படுகிற கருத்து உங்களுடைய வினாவினுடைய முடிவாக அமையப்படல் வேண்டும். ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் கூட நீங்க பார்க்கப்பட வேண்டும். சங்கமருவிய காலத்தை இப்படி இப்படி எல்லாம் நீங்க பார்க்க வேண்டும். சரி, சங்கமருவிய காலத்துல வந்து அறநூல்கள் கூடுதலாக தோற்றம் பெறுறதுக்கான காரணம் என்னென்று கூட கூட கேட்கலாம். ஒரு வினா, சங்கமருவிய காலத்துல அறநூல்கள் கூடுதலாக தோற்றம் பெறுறதுக்கான காரணத்தில் ஒன்று அரசியல் சிறப்பாக அமையப்படாமைதான். அரசியல் சிறப்பற்ற நிலை அங்கே அறநூல்கள் கூடுதலாக தோற்றம் பெறுறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து காணப்படுகிறது. அத்தகைய மக்களை நெறிப்படுத்தி வளம்படுத்தி அவர்களை ஒரு புதிய ஒளிமயமான சுபிட்சமான பாதையில் இட்டுச் செல்ல வேண்டிய பொறுப்பு காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதனாலே அறநூல்கள் தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த சமணருடைய பௌத்தருடைய வருகை அந்த காலப்பகுதியிலே அறநூல்கள் தோற்றம் பெறுவதற்கான சூழலை பின்னணியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் அறநூல்கள் தோற்றம் பெறுவதற்கான காரணம். ஆகவே அது தனிக்கேள்வியாக கூட பிள்ளைகள் கேட்கப்படலாம். எனவே நேரம் நெருங்கிவிட்டது பிள்ளைகள். என்னை பொறுத்தவரையிலே இந்த சங்கமருவிய கால பகுதி கட்டாயமாக பரீட்சைக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு. அதனையும் நீங்கள் துல்லியமாக பார்த்து கொள்ளப்படல் வேண்டும். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த கருத்துக்களை கேட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வகுப்பினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.